முதல்ல இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ராமோஜிராவ் அவருடைய இறந்து போனவர் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு அவருடைய நேரடி தொடர்பு எதுவும் இல்லைனாலும் புதுப்பேட்டை போகிறதுக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ சிட்டி, அவ்வளோ படங்கள் நடந்துட்டு இருந்தது. 2005 நாங்கள் போகும்போது இதை ஒருத்தர் கற்பனை பண்ணாரா, இதை ஒருத்தர் நம்பினாரா? ஒரு ஸ்லம் வேணுமா ஸ்லம் இருக்குது, ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்குது, ஒரு பார்க் வேணுமா பார்க் இருக்குது, ஃபார்மிங் லேண்ட் வேணுமா ஃபார்மிங் லேண்ட் இருக்குது, எல்லாமே இருந்தது. சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது. பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமஜிராவுடைய அவங்களுடைய இது போட்டிருக்கோம். நாங்கள் ஆச்சரியம், இது வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்களா? உள்ள ஸ்டார் ஓட்டுருந்து அவ்வளோ வசதி, இவ்வளோ கற்பனை ஒருத்தர் எப்படி பண்ணார்? அது ஒரு என்ன ரொம்ப ஆச்சரியம். அவரோட வீடு பார்ப்போம், கண்ணாடி போட்டு மூடி இருக்கோம். நாங்கள்லாம் பேசுவாங்க, மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷன் எனக்கு அவர் இருந்தார். ஸோ அவர் இறந்து போனபோது என்ன நான் ரொம்ப நாள் படத்தை நடித்து, பட் அது கேள்விப்படும்போது காலைல செய்தியாக பார்க்கும்போது இப்போ அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது, நாங்கள் போகணும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சொல்லிடும் சார், நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் அவர்களுக்கு படுத்துவேன். எனக்கு அப்போது இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது. அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன். அதில் செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு வரது படுத்துங்கிறேன். அப்படி நான் நிறைய இடத்துல படுத்துங்கிருக்கேன். செல்வா சார் தனுஷ் கிரிக்கெட்ல இறக்க போடுவாங்க, நாங்களாம் விளையாண்டுருக்கோம் அவங்களோட சேர்ந்து. ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அங்கே வரலாறு ஷூட் நடந்தது, அங்கே போய் நாங்கள் அஜித் சார் தூரமாக நின்று பார்த்துருக்கோம். ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம். இந்தமாதிரி நிறைய ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம், சுற்றி பார்த்த மாதிரியே இருந்தது. நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு படம் தான் அங்கே பண்ணேன், ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார் கேள்வி படும்போது மிகவும் வேதனை இருக்குது. இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்கா தான் நம்புகிறேன். அதுக்காக மறந்துவே அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அப்புறம் வந்து கமிட்டு மகாராஜா, இந்த நித்தில ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படப்பான போல் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முதமுறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணா இருக்கலாம் அவங்களோட. ஆனால் அவன் சொல்ல வருவது, அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடுறான். அதை மட்டும்தான் அவன் பொத்தி பாதுகாக்கிறான். அது கூட தெரிஞ்சிருமோ அதுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை இதெல்லாம் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான். அதாவது நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க, தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணாங்கன்னு கேட்டுக்கிறேன். ஓகே தானே நமக்கு? ஸோ அது மட்டும்தான் அவனுக்கு. மற்றபடி கான படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். என்னுடைய 50வது படம் அது மகாராஜா வாமஞ்சத்தில் வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது நித்தன் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம். சுதன் சார் இதேச்சா 25வது படம் அமைஞ்சது சீதக்காதி. சீதக்காதியினுடைய 25வது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம். அதே மாதிரி 50வது படத்தில் நித்தனோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு. அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன். ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தாங்க ஓப்பனாக இருந்தார், திறந்த புத்தகமாக இருந்தார், கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து ரெண்டு பேர்த்துக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு சீனில் நான் அவர் கேமராமேன் கோஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ், ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அது மிக அற்புதமானது. அதை வந்து பல முறை நான் நித்தனோட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவிச்சேன். இட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தட். ஜூன் 14 வருது, உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்க நினைக்கிறேன். மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டீஸ் ஆகட்டும், மம்தா,
அப்ரஹாம் ஆடமா இருக்கட்டும், அதான் கல்கியாக இருக்கட்டும், அந்த வினோத் சாகர். கல்கி எனக்கு இந்த படத்துல தான் தெரியும். வினோத் ஆராய்ச்சி விட்டால நான் விரும்பி கேட்ட நடிகன். எனக்கு எல்லாரும் ஒருத்தர் நல்லா சொல்லி விட்டேன் பழக்கம். ஸோ கல்கி வந்து நான் ரொம்ப ரசிக்கிறேன் நான் வந்து. ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியரான கைமை இருக்கு. ரொம்ப நல்ல நடிகன், எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக இருக்கும் நான் நம்புகிறேன். அவன்கிட்ட நிறைய இருக்குது எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. சிறந்த சந்தர்ப்பம் அமைஞ்சு நல்ல பெரிய ஆக்டர் உட்காருங்க சார். அதுதான் நட்டி சார் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த நருள்தாசனை இந்த 50 படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது அது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. என் இயக்குனர் என் குருநாதன் என் சின்ன சாமி சாருக்கு, அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆள், யாருமே நம்பாத ஒரு ஆள், என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆள், நானே நம்பாத ஒரு ஆள், தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்ன மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த படத்தை ஷூட்டிங் பண்ணுறது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சிஜே பாஸ்கர் சார் என்னுடைய சிவியில் எனக்கு முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து, நான் தோண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பு நல்லா விடா, உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருதுன்னு என்னை ஒரு நாள் சொன்னார். ஸோ அவருக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயம். இந்த 50 படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேரோடையும் கோர்க்கப்பட்டது. அது ப்ரெஸ்ஸு, மீடியா, நண்பர்கள், படங்கள், இயக்குநர்கள், எல்லாராலையும் எல்லாருக்கிட்டேருந்து நான் இதை ஒன்று கற்றுக்கேன். அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் என்ன அது யோசிக்க தான் வச்சது. நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னடைத்தான் கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை. ஸோ இந்த 50 படமாக என் கூட இருந்த, எனக்காக பேசின, இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதா சொல்ல வச்சதாக இருக்கலாம், ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன். அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மம்தா, நபிராமி அண்ட் ஃபிலோமி பாய்ஸ் மணிகண்டே, சாரி. நான் வந்து துபாயில் இருக்கும்போது 2 படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன். ஏதோ சும்மா கூட்டம் போக்கில் சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியுது, நடிகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் துபாயில் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லியெலாம் நல்ல ஒல்லியாக இருப்பேன். அதே இப்போது 5-star படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் தேடுறாங்கப்போ 2 படத்துக்கு நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ. நான் சித்தார்த் சார் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன், மணிக்கு சொல்லியிருக்கேன் மிகவும் தெரியல, சொன்னால் தெரியல. அப்போ மணியை வந்து என் ஃப்ரெண்டு கிடையாங்க மதுக்கடைன்னு ஒன்று இருக்குது, அந்த மதியத்தோட்டு கார்னர் அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும் பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை ஸ்டேஷன் கடை, அங்கே போய் நான் நின்றுருக்கோம். பல முறை மணியை பார்த்துருக்கேன், ஏன் இந்த பையன் பாய்ஸ் லஞ்ச் பையன் தான் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ, எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தாலும் நான் பயப்பட மாட்டேனா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ. பெரிய பூதம் பெய்னா அது வாழ்க்கை தான், இது என்ன பண்ணணும்னே தெரியாது. எப்படி நேற்று இருந்த நொடி இன்னைக்கு இல்லை, அடுத்த நொடியும் கீழே கூடியா இருக்குது. ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா பயமுறுத்துமான்னு கூட தெரியாது. அப்படி இனிமே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒருத்தன் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது, வீட்டில் அம்மாக்கு சம்மா சமைச்சி, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக. இப்போ அவரோட தெருங்கச்சி கோஸ்வாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் ஞாபகம், நண்பர் ஒருத்தர் அது அதை வரையே தான் ஞாபகத்தில் இருக்குது. பட் மழை பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிட பிடிக்கும். அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனதும் இப்பயும் அவர் மழை பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிட வரும்போது அது ஒரு அழகாக வாழ்க்கை சாதாரணமாக எடுத்துக்கிறதுல அது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல். நான் அந்த மாதிரி மழை பெய்யும் போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த இதில் மணிகண்டன் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருது. நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி இருந்தப்ப அதனால நான் நித்திட்டேன்னு சொன்னேன் நான். ஏன்னா திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது, அதை நான் நம்புகிறேன். நான் மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு.
சொன்னால் என்னுடைய இத்தனை வயசு அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லை யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வரும். அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது, அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, அவர்கள் என்னவா பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை, அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் பின்னடைதலும் எதுவாக இருக்குது. நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன். அது நான் கிரேட்டோ சாதாரணமாக தெரியாது, பட் அதுதான் நினைக்கிறேன். ஸோ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரியல் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு வாழ்க்கையில். அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி, கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி, எந்த தொந்தரவும் இல்லை, புரிஞ்சுக்கிறாரு, அதை பெர்ஃபார்ம் நான் ட்ரை பண்ணுறாரு. இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும், இது எதுவுமே அவர் நடிக்கும் போதுலாம் இல்லை. சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட இருந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குநரையும் எதிர்கொண்டார். மிக பிரமாதமாக நடிகை இந்த படத்தில் அவ்வளோ நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் காரணம். ஸோ இந்த 50வது படம் மகாராஜா நித்தில் மாதிரி ஒரு இயக்குனர் ஃபிலோமின் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்தோடனே அவன்கிட்ட சொன்னேன். எனக்கு சில சமயம் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன், சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து ரிதம் மிஸ் ஆகிடும், அந்த சீனில் நான் சொல்ல அந்த மூடுக்கும் இதுவாகிடும், அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டையும் டேரக்டர் மட்டும் சொன்னேன், என் சீனில் கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல், எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னே அவன் செட்டுக்கு விட வந்தான் அப்பாவன்ட்டு சொன்னேன், என் சீன் மட்டும் பார்த்து கட் பண்ணுறா, எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க, ஆனால் அந்த ரிதம் போகாமல் மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் நான் வெட்டணும் உங்களுக்கு தெரிஞ்சுதான், சத்தியமாக தெரியவில்லை, எங்கே கை வச்சாங்க கூட தெரியல என் சீனில். ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன், நித்தினுடைய நெருங்கிய நண்பன், அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆள். அவன் டேரக்டர் என்ன சொல்ல வராது அதை எப்படி கொடுக்கணும், முக்கியமாக சாதாரணமாக ஒரு படத்தை டைரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு, நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேறு ஒரு மூடுக்கு ஏற்பாங்க, ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேறு, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்னு ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை ரொம்ப அழகாக செஞ்சிருக்க ஃபிலிமு. ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்து, என்னோடய கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை தினேஷ் புருஷோத்தம், சின்ன பையன் டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோட வாங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் பையன் இல்லை அவ்வளோ பெரிய கனவு இருக்குது ஆசை இருக்குது. நான் சொன்னேன் பையன் பெரிய அறிவாளி மாதிரி ரொம்ப நல்லா வரும், நான் அவளோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நான் பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு நான் சொல்லிக்கிறேன், அவங்க பையன் பெரிய திறமைசாலி அந்த அறிவாளி, அவன் நிஜமாக பெரிய ஆள் வரும். தினேஷ் தேங்க்யூ ஸோ மச், நான் எங்கள் மியூஸ் டைரக்டர், அவருக்கும் மிக்க நன்றி. டீலரோட அவர் கொடுத்த பேலன்ஸ் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நன்றி அவருக்கும், வந்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.